மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மற்றும் டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஆகிய விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வருகிற விமான பயணிகள் எந்த வகையில் பரிசோதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள் என்கிற விவரங்களை நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு நானும் துறையின் செயலாளர் அவர்களும் துறையின் உயர் அலுவலர்களும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வந்தோம். இன்று காலை துபாயிலிருந்து ஒரு விமானம் தரையிறங்கி அதிலிருந்து பயணிகள் வரத் தொடங்கி இருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் அறிவுறுத்தல்படி யுகே, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, ஈரோப், மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு தெர்மல் ஸ்கிரீனிங் என்கின்ற வகையிலான பரிசோதனையும் அதை தொடர்ந்து அனைவருக்குமே ஆர்டிபிசிஆர் பரிசோதனை அவசியம் என்கின்ற அளவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது துபாயிலிருந்து வந்திருக்கிற விமான பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கிரீனிங்கும் செய்யப்படுகிறது, ஆர்டிபிசிஆர் பரிசோதனையும் செய்யப்படுகிறது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை பொறுத்தவரை 900 ரூபாய் என்கின்ற வகையில் அந்த பரிசோதனையின் முடிவுகள் 4 மணி நேர இடைவேளைக்கு பிறகு தரப்படுகிற பரிசோதனைகள். இன்னொரு அதிநவீன பரிசோதனைகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை விமான நிலையத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது. 13 நிமிடங்களிலேயே அந்த பரிசோதனைக்கான முடிவுகளை அறிவிக்கிற ஒரு புதிய முயற்சியும் இந்த விமான நிலையத்தில் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அந்த திட்டமும் இப்பொழுது பார்வையிடப்பட்டிருக்கிறது. இந்த நான் அறிவித்த யுகே, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, ஈரோப் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பொறுத்தவரை தெர்மல் ஸ்கிரீனிங் என்கின்ற வகையிலான பரிசோதனை செய்யப்படுகிறது. அந்த தெர்மல் ஸ்கிரீனிங் பரிசோதனை எந்த வகையில் உள்ளது என்பதையும் நாங்கள் ஆராய்ந்தோம். ஒரு பயணி வருகிற போது அது அவர்களுடைய உடலில் வெளியில் தெரிகிற அந்த பாகங்களில் பச்சை நிறத்தில் இருந்தால் அவர்கள் நார்மல் என்கின்ற வகையிலேயும், அது சிவப்பு நிறத்தில் மாறுகிற போது அவர்கள் உடலில் அந்த வெப்பநிலை மாறுதல் இருக்கிறது என்பதையும் கண்டறிவதற்கான அந்த தெர்மல் ஸ்கிரீனிங் இங்கே விமான நிலையத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு மட்டும் ஆர்டிபிசிஆர் மஸ்ட் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை முடித்து உள்நாட்டு விமான நிலையத்திற்கு சென்று அங்கே நடைமுறையில் இருக்கிற அந்த பரிசோதனை குறித்த விவரங்களை கேட்டறியவிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தொற்றின் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களாக சென்னையை பொறுத்தவரை சற்று கூடுதலாகி கொண்டிருக்கிற காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப எல்லா நிலைகளிலும் இந்த தொற்றின் எண்ணிக்கையை ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த ஆய்வு நானும் துறையின் செயலாளர் உள்ளிட்டவர்களும் இப்பொழுது நடத்தியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் வருகிற 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து ஒரு கேரளாவின் எந்த பகுதியிலிருந்து தமிழகத்திற்குள் வந்தாலும், குறிப்பாக கோவை பகுதியில் 13 வழிகளின் வழியே தமிழகத்திற்கு வரலாம். இப்படி கன்னியாகுமரி போன்ற பல்வேறு எல்லை பகுதிகளிலிருந்து கேரளாவில் தொற்றின் எண்ணிக்கை கூடுதலாகி கொண்டே போய்கொண்டிருப்பதால் அதை கட்டுப்படுத்துவதற்கு அந்த அரசும் ஏராளமான நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. என்றாலும் தொற்றின் எண்ணிக்கை என்பது அங்கே கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் அங்கிருந்து வருபவர்களை இதுவரை வெப்பமானிகளின் மூலம் சேச்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனைகள், அவளுடைய அந்த வெப்பநிலை போன்றவை மட்டுமே பரிசோதிக்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி வருகிற 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து இனி வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மிக அவசியம் என்பது வலியுறுத்தப்படுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் எல்லை பகுதிகளில் இதை கவனிக்க தொடங்குவார்கள். 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனை இல்லாதவர்கள் யாரும்
தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை தவிர்த்து ஏற்கனவே டபுள் டோஸ் என்கின்ற வகையில் தடுப்பூசியை போட்டுக்கொண்டு ஒரு 14 நாட்கள் கழிந்த நிலையில் வருபவர்களுக்கு இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்ட விவரத்தை காட்டிவிட்டு உள்ளே வரலாம் என்கின்ற வகையில் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறோம். இது 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து தொடங்கவிருக்கிறது. காரணம் ஒரு 73 மணி நேர இடைவெளியாவது வேண்டும் என்கின்ற வகையில் அவர்கள் அந்த பரிசோதனையை மேற்கொள்வதற்கு அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. அதுவரை இந்த சாதாரண நடவடிக்கைகளின் மூலம் அவர்களுக்கான அந்த வெப்பமானிகளின் மூலம் அவருடைய உடலின் வெப்பத்தன்மையை கண்டறிகிற அந்த பரிசோதனைகள் தொடரவிருக்கிறது. இப்போ அதற்கான அவசியம் இல்லை. தொடக்க காலத்தில் இந்த தெர்மல் ஸ்கிரீனிங் மாதிரியான அந்த விஷயங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே தான் அப்போது வந்தவர்களை தனிமைப்படுத்துகிற அந்த நிலை என்பது இருந்தது. இப்போது தெர்மல் ஸ்கிரீனிங்கை பொறுத்தவரை வருகிற போதே அவர்களுக்கான அந்த வெப்பநிலை உடலில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்டறிகிற ஒரு அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது மாற்றம் தெரிந்தால் உடனடியாக அவர்களுக்கு இங்கேயே தனிமைப்படுத்தி அந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. ஆர்டிபிசிஆரை பொறுத்தவரை இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வருகிற போது அது அவசியம் இங்கே செய்யப்படுகிறது. அதற்கான லேப் வசதியும் அந்த ஆர்டிபிசிஆர் மாதிரிகள் எடுக்கிற இடங்களும் இங்கே மிக சிறப்பாகவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, எல்லா வழிகளிலிருந்தும், அது ரயிலில் வந்தாலும் சரி, பேருந்துகளில் வந்தாலும் சரி, அல்லது சொந்த வாகனங்களில் வந்தாலும் சரி, அந்த பரிசோதனைகள் என்பது அவசியம். இப்பொழுது விமான நிலையங்களை கூட இப்போது வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் அவசியம் என்று சொல்லியிருக்கிறோம். அதேபோல்தான் கேரளாவிலிருந்து பல்வேறு அந்த மாவட்டங்களிலிருந்து, திருவனந்தபுரம், கொச்சின் போன்ற பகுதிகளிலிருந்து இங்கே வருபவர்களுக்கும் இந்த தெர்மல் ஸ்கிரீனிங் மூலம் இந்த உள்நாட்டு விமான நிலையத்தில் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. தெர்மல் ஸ்கிரீனிங்கிலேயே ஓரளவுக்கு தெரிய வரும், அதன் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதையும் தாண்டி அந்த உடலில் வெப்பம் மாற்றம் இருந்தால் இங்கேயே ஆர்டிபிசிஆரும் எடுத்து அவர்களை பிறகுதான் அந்த நம்முடைய விமான நிலையத்திற்கு வெளியே அனுமதிக்கப்படுவார்கள். இல்லை, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தொடரும் நிலையே தொடர வேண்டும் என்கின்ற கருத்தை அடிப்படையாக வைத்து நேற்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த விஷயங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் துறையின் கருத்தும் கூட. அவங்க ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்துவிட்டு அதற்கான சான்றிதழுடன் தான் உள்ளே வர வேண்டும். இப்போ நாம் பண்ணுறது சேச்சுரேஷன், அந்த டெம்பரேச்சர் பார்க்கறது, இது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் கடைகள்லாம் இல்லை, முன்னறிவிப்பு இல்லாமல் மூடினாலும் தப்புன்றீங்க. இல்லை இல்லை, முன்னறிவிப்பு இல்லாமல் மூடினாலும் தப்புன்றீங்க. மூடலைனாலும் தொற்று எண்ணிக்கை கூடுதலாகி வருகிறது என்றும் சொல்லுகிறீர்கள். இதுக்கு வந்து ஒரு முடிவுங்கிறது மக்கள் கூடுதலாக கூடாமல் இருக்க வேண்டும் என்பது தான். மக்களை பொறுத்தவரை கூடுதலாக இன்றைக்கு நிறைய தொலைக்காட்சிகளில் செய்திகளை பார்த்தேன். எல்லா செய்திகளிலும் ஒருமித்த கருத்து என்பது இந்த நடவடிக்கைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை தொலைக்காட்சிகள் ஏற்படுத்துகிறார்கள். ஒன்றிரண்டில் மட்டும் இதில் பொதுமக்களுக்கான பொருளாதார பாதிப்பு, கடைகளை மூடியது தவறு போன்ற அந்த விஷயங்களை சொல்வது என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனால் இது ஒரு பொதுவான விஷயம், மக்களை காக்க வேண்டிய விஷயம். எதுக்கும் பெரிய அளவில் எல்லாமே பாதித்திராது. அழுகும் பொருள் அது மாதிரி எதுனா மூணா தான் இந்த உடனே அவங்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்லலாம். மூடி இருக்கிறது கடைங்க தானே, அதனால் அதிலெல்லாம் அந்த பெரிய பாதிப்பு இருக்காது. இல்லை, இப்போது அதற்கான நடவடிக்கை தான் சென்னை மாவட்ட காவல்துறை அலுவலர் அவர்களும் மாநகராட்சியின் ஆணையரும் ஒருங்கிணைந்து ஒரு 9 இடங்களில், குறுகலான இடங்களில் எங்கே எல்லாம் மக்கள் அதிகமாக நெருக்கத்தோடு கூடுகிறார்களோ அந்த இடங்களுக்கு இப்போது தடை விதித்திருக்கிறார்கள். இந்து அறநிலையத்துறையின் சார்பிலேயும் ஆடி என்கின்ற இந்த ஒரு ஆன்மீக திருவிழாக்கள் நடைபெறுகிற காரணத்தினால் தொற்று கூடுதலாக பரவிவிடக்கூடாது என்பதற்காக நிறைய ஆலயங்களை மூடுகிற நிலையையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள்.